இதான் கழுத்து ஸ்ட்ரென்தனிங்காக உள்ள பயிற்சி, யோகா பயிற்சியில் வார்ம்அப் எக்ஸசைஸில். ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து கழுத்துக்கு ஆன பயிற்சி. இப்போ பொறுமையாக ரைட் சைடில் நெக்கை வந்து பெண்ட் பண்ணுங்கம்மா. ஒன், எஸ் குட், ரிட்டர்ன். முடியக்கூடிய லெவலுக்கு டூ, அதர் சைட் நல்லா பெண்ட் பண்ணுங்கள். முடியக்கூடிய லெவலுக்கு ரிட்டர்ன். த்ரீ, அதர் சைட் ரிட்டர்ன். ஃபோர், ரிட்டர்ன். ஃபைவ், ரிட்டர்ன். ரிலாக்ஸ். இதான் ஃபஸ்ட்டு பயிற்சி. செகண்ட் பயிற்சி, இப்போ ரெண்டு கையும் நெஞ்சி பகுதி கொண்டு போங்க. பொறுமையாக மூச்சை உள்ளுத்துட்டு சைடில் கொண்டு போங்க. ஒன், எஸ் குட், ரிட்டர்ன். டூ, ரிட்டர்ன். ரிட்டர்ன். த்ரீ, ரிட்டர். ஃபோர், ரிட்டர். ஃபைவ், ரிட்டர். குட். தேர்ட் பயிற்சி, ரெண்டு கையும் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு மூச்சை உள்ளே எடுத்துட்டு பொறுமையாக எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு 90 டிகிரியில் கையை மேலே கொண்டு போங்க. ஒன், ஆஃப், வெரி குட், ரிட்டர். டூ, ஆஃப், ரிட்டர். த்ரீ, ஆஃப், ரிட்டர். ஃபோர், ஆஃப், ரிட்டர். ஃபைவ், ஆஃப், ரிட்டர். ரிலாக்ஸ். ஸோ ஃபோர்த்து பயிற்சி, ஷோல்டர் ரொட்டேஷன், ரெண்டு கையும் பெண்ட் பண்ணுங்கள். எஸ் இப்போ இரண்டு கையும் இரண்டு ஷோல்டரையும் ரொட்டேட் பண்ணுங்கள். ஒன், நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். முடியக்கூடிய லெவலுக்கு கழுத்து வலியில் இருந்தால் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், ஆப்போசிட் சைட், ஃபைவ், குட். ஃபோர், த்ரீ, டூ, ஒன், ரிலாக்ஸ் அண்ட் ஸ்டாப். இதான் இந்த இது போன்ற பயிற்சிகளை செய்யும் போது நல்லா கழுத்து எலும்புக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங்கை கொடுக்கக்கூடியது. அட் த சேம் டைம் பிகினிங் ஸ்டேஜாக இருந்தால், கழுத்து வலி ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும்போது இது போன்ற பயிற்சிகளை பண்ணும்போது கழுத்தில் உள்ள நர்வஸு மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும்.